உணவு நலமுடன் வாழ்வு. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்றைய பதிவுல பெருந்தொற்று காலங்கள்ல நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் நெஞ்சு சளி இருமல் போன்ற கபம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதுமான ஒரு ரெசிபியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது பேரு நாட்டுக்கோழி சாறு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அப்படின்னு மதுரை பக்கம் சொல்வாங்க. இந்த ரெசிபியில நாம கலந்திருக்க நல்லெண்ணெய், மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி அப்படின்னு வாசனை கிராமத்து ஸ்டைல்ல சூப்பரா இருக்குங்க. சரி வாங்க, நாட்டுக்கோழி சாறு எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Thank you.